ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பெண்களுக்கு பயனுள்ள ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் வளர பல பேர் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பெண்களுக்கு அழகுங்கிறதே அவங்களோட கூந்தல் தான். ஆனால் தற்போது இருக்கும் காலகட்டத்தில் பெரும்பாலான பெண்களுக்கு முடி அதிகமாக உதிருது. இதை சரி செய்ய பெண்கள் நிறைய செயற்கை ரீதியான பொருட்களை பயன்படுத்திட்டு இருக்கிற முடியையும் கெடுத்துக்கிறாங்க. அந்த காலத்தில் வாழ்ந்த பெண்கள் இயற்கை பொருட்களை வைத்து தான் அடர்த்தியான தலைமுடியை பெற்றாங்க. அந்த வகையில் பொன்னாங்கண்ணி கீரையில் தயாராகும் எண்ணெயை பயன்படுத்துறதால முடியானது அடர்த்தியாகவும் கருகருனும் வளருமாம். இந்த எண்ணெய் தேய்க்கிறதால கண்களும் குளிர்ச்சி ஆகும். சரி, வாங்க பொன்னாங்கண்ணி எண்ணெயை எப்படி தயாரிக்கலாம் பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள்: பொன்னாங்கண்ணி கீரை 1 கட்டு, நெல்லிக்காய் 10, நல்லெண்ணெய் 250 மில்லி லிட்டர், விளக்கெண்ணெய் 50 மில்லி லிட்டர், தேங்காய் எண்ணெய் 50 மில்லி லிட்டர், மிளகு 10 கிராம். அடுத்ததாக எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? முதல்ல கீரையை நல்லா அலசி எடுத்துட்டு அப்புறம் நெல்லிக்காயில் இருக்கிற கொட்டையை எடுத்துட்டு சதையை மட்டும் எடுத்துக்கணும். கீரை மற்றும் நெல்லிக்காய் ரெண்டையும் மிக்சியில் தண்ணி விடாமல் அரைச்சிக்கணும். அடுத்து அரைத்த கலவையை பிழிந்து சாறை மட்டும் தனியாக எடுக்க வேண்டும். அந்த சாறை வெயிலில் 4 மணி நேரம் காய வைக்க வேண்டும். அந்த சாறை எண்ணெயோடு கலந்துக்கணும். வாணலில் அந்த எண்ணெயை ஊற்றி மிதமான சூட்டில் சூடுபடுத்தணும். சிறி கொஞ்ச நேரம் கழித்த பின்னாடி எண்ணெய் மட்டும் தெளிந்து மேலே வரும். அதை தனியாக எடுத்து ஜாரில் ஊற்றி வைத்து கொள்ள வேண்டும். இதை வாரத்தில் 3 முதல் 4 முறை தேய்த்து தலை குளித்து வந்தோம்னா முடி கருமையாகவும் அடர்த்தியாகவும் வளரும். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.